கோயம்புத்தூர் சரௌண்டிங்கில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் காலேஜஸில் யூஜி பிஜி அட்மிஷன் மட்டும் இல்லாமல் பிஇ பிடெக் எம்பிஏ எம்சிஏ அட்மிஷனுக்கும் உங்களுக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னா கீழே தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு நீங்கள் கால் அல்லது வாட்ஸ்அப் பண்ணலாம். ஸோ அட்மிஷன்ஸ் போய்கிட்டு இருக்கு, யாருக்கெல்லாம் அட்மிஷன் மற்றும் அட்மிஷன் என்கொயரி வேணுமோ மறக்காமல் கீழே இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். முற்றிலும் இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ். ஹாய் காய்ஸ், நான் தான் டாக்கிங் தமிழாக கேக்ஸ் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா, டான்செட் 2022க்கான எம்பிஏ கட் ஆஃப் தாங்க பார்க்க போகிறோம். அது என்ன எம்பிஏ கட் ஆஃப், எந்த காலேஜுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்னு சொல்லக்கூடிய மதுரையில் இருக்கக்கூடிய டிஎஸ்எம் காலேஜ் தாங்க நாம் எம்பிஏக்கான கட் ஆஃப் பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த வீடியோவில் எம்சிஏ மட்டும்தான் இருக்கும், எம்பிஏ இருக்காது. பிகாஸ் அங்கே எம்சிஏ மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, எம்பிஏவே தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் மட்டும்தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க, சரிங்களா? ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நாம் ஃபில்டர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு காலேஜோட கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டோட கோடு வந்து பார்த்திங்க அப்படின்னா 437ங்க. ஸோ 437 அப்படிங்கிறது தான் அந்த காலேஜோட கோடு. ஸோ அந்த கோடை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம், ஓகே அப்படின்னு கொடுக்குறோம். ஸோ எம்பிஏ சீட்டு யார் எந்தெந்த மார்க்லேருந்து யார் யார் வரைக்கும் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 99 மார்க்லேருந்து. ஸோ மோஸ்ட்டாக எல்லாருமே நான் நல்ல காலேஜுங்கிறதெல்லாம் எடுத்துருவாங்க. எவ்வளோ மார்க் வரையும் கிடச்சிருக்கு, 21 மார்க் வரையும் கிடச்சிருக்கு. ஸோ 21 வந்து எஸ்சி கேட்டகரி எஸ்டி அப்படிங்கிறதுனால 75 வரையும் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 75 வரைக்கும் நீங்கள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த காலேஜில் சீட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேட்டகரி வைஸ் பார்க்குறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரியை பார்க்க போகிறோம். ஸோ ஓசி கேட்டகரிக்கு எவ்வளோ சீட் அலோகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். ஸோ கிட்டத்தட்ட 17 சீட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 17 சீட்டில் ஓசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பேரும் 5 பேரும் தான் இருக்காங்க, மீதி எல்லாம் பிசி கம்யூனிட்டி தான். அவங்களோட மார்க் பாருங்கள், 99 ஆரம்பித்து 95 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. ஸோ எல்லாமே நல்ல மார்க்கு. ரேங்கை பொறுத்த வரைக்கும் 80th ரேங்க்லேருந்து 398th ரேங்க் வரைக்கும் இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கும் ஓசி கேட்டகரியில் சீட்டானது தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் கிடச்சிருக்கு. தென் அடுத்தது பிசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ பிசியை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து அதே மாதிரி ஒரு 14-17 பேருக்கு சீட்டு கிடச்சிருக்கு. ஸோ அதில் மார்க் பார்த்திங்கன்னா 95 ஆரம்பித்து 93 வரைக்கும் கட் ஆஃப் எடுத்திருக்காங்க. தென் ரேங்க்கு 432லேருந்து 588 வரைக்கும் சீட்டானது கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிறவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா இதை விட நல்ல காலேஜெல்லாம் எடுத்திருப்பாங்க, சரிங்களா? தென் அடுத்தது பிசிஎம்க்கான சீட் அலாட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ பிசிஎம் கிளிக் பண்ணிட்டோம். ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு சீட்டு தான், 195 இன்னொன்று 94 கட் ஆஃபு. ரேங்க் வந்து 430 அண்ட் 527 அப்படிங்கிறது தான் கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கும் அடுத்தது எம்பிசியோடது பார்க்க போகிறோம். ஸோ எம்பிசி மூணு கேட்டகரியாக இருக்கும், நமக்கு இப்போது ஒரே கேட்டகரி தான். ஸோ மூணு கேட்டகரி பார்க்கும்போது 94th மார்க்லேருந்து 75th மார்க் வரையும் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே வந்து எம்பிசி கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கான ரேங்க் 530லேருந்து 1985 வரைக்கும் கிடச்சிருக்கு, சரிங்களா? இதே அளவு கட் ஆஃப் எடுத்தால் நீங்களும் அந்த காலேஜில் சீட் எடுக்கலாம். தென் இப்போது எஸ்சிக்கான சீட் அலோகேஷன் பார்க்குறோம். எஸ்சியை பொறுத்த வரைக்கும் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு 10 சீட் கொடுத்துருக்காங்க. அந்த 10 சீட்டில் வந்து 94th மார்க்லேருந்து 58th மார்க் வரையும் இருக்காங்க. 479 ரேங்க்லேருந்து 3105 ரேங்க் வரையும் இருக்கிறவங்களுக்கு இங்கே சீட்டானது அலாட் பண்ணியிருக்காங்க, சரிங்களா? தென் அடுத்தது எஸ்டி கேட்டகிரி. ஸோ எஸ்டி கேட்டகிரிக்கு எத்தனை சீட் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரே ஒரு சீட்டு, 21 மார்க் தான் எடுத்திருக்காங்க. அவங்களோட ரேங்க்கு 4846. ஆனால் அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட கம்யூனிட்டி ரேங்க் எப்படியும் ஒரு 5 இல்லைனா 10க்குள்ளே தாங்க இருக்கும். அதனால தான் அவங்களுக்கு இந்த காலேஜில் இந்த மார்க்குக்கு சீட் ஆனது கிடச்சிருக்கும், சரிங்களா? ஸோ இதுதான் வந்து தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா எடுக்கிறதுக்கு தேவையான அந்த கட் ஆஃப். இந்த கட் ஆஃப் எடுத்திங்கன்னா எனக்கு சீட் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கட் ஆஃப் தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் இந்த வருஷமும் சீட்டு கிடைக்கும், சரிங்களா? ஸோ இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தரக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸாக வந்துக்கிட்டே இருக்கும்.